எக்ஸசைஸ் 2.8ல ஃபஸ்ட்டு சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட் நமக்கு தேவைப்படுது. என்ன நோட் அப்படின்னா, ஃபைண்ட் த nth ரூட் ஆஃப் யூனிட்டி, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஒன்றின் எண்ணாம் படிமூலத்தை காண்க, ஒன்றின் முப்படி மூலத்தை காண்க, இப்படி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒர்க்கிங் ரூல் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் உதாரணத்துக்கு ஃபைண்ட் த nth ரூட் ஆஃப் யூனிட்டி, ஒன்றின் எண்ணாம் படிமூலத்தை காண்க, மூன்றாம் படிமூலத்தை காண்க, நான்காம் படிமூலத்தை காண்க, ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி, இப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு ஒர்க்கிங் ரூல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட் ஒன், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் எழுதணும். ஃபஸ்ட் ரைட் இன் போலார் ஃபார்ம், போலார் வடிவத்தில் எழுதுக. ரெண்டாவது, ஆட் 2k π டு த ஆர்குமெண்ட், பீச்சுடன் 2k π கூட்டுக. அப்ளை டி மாயர் தேரம், டி மாயர் தேட்டத்தை பயன்படுத்துக. k = 0, 1, 2, up to n-1. nth ரூட் ஆஃப் யூனிட்டின் இருந்ததுன்னா n-1, கியூப் ரூட் ஆஃப் இருந்துச்சுன்னா 0, 1, 2, ஒன்றா கழிச்சுக்கிடணும். சரிங்களா, இந்த நாலு ஒர்க்கிங் நாலு ஸ்டெப் ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி கணக்குக்கு ஃபைன் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி பார்த்தீங்கன்னா, ஒர்க் எக்ஸாம்பிள் ஒர்க் எக்ஸாம்பிள் 32 பார்த்தீங்கன்னா ஃபைன் த கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஃபைன் த ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி, சிக்ஸ்த் ரூட் ஆஃப் யூனிட்டி, 12th ரூட் ஆஃப் யூனிட்டி, இந்த மாதிரி என்ன கேட்டாலும் நம்ம ஒரு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ரைட் இன் போலார் ஃபார்ம், போலார் வடிவத்தில் எழுத வேண்டும். அடுத்தது அதனுடைய வீச்சுடன் 2k π கூட்ட வேண்டும். ஆட் 2k π டு த ஆர்குமெண்ட், தென் அப்ளை டி மாயர் தேரம், டி மாயர் தேரத்தை பயன்படுத்த வேண்டும். கேக் வேல்யூ வந்து 0, 1, up to n-1 வேல்யூவை கொடுத்து அந்த ரூட்டை நம்ம கிளியர் பண்ணணும். இப்போ nth ரூட் ஆஃப் யூனிட்டினா, கேக் வேலை 0 போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரூட் கிடச்சிரும், கேக் வேலை 1 போட்டிங்கன்னா செகண்ட் ரூட் கிடைக்கும், அப் டு n-1 வி கெட் த nth ரூட், நமக்கு மொத்தம் n ரூட் கிடைச்சிரும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா மொத்தம் நமக்கு 3 ரூட், கேக் வேலை 0, 1, 2 என்ற வேல்யூவை போடணும். ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டினா 0, 1, 2, 3 போடணும். சிக்ஸ்த் ரூட் ஆஃப் யூனிட்டினா 0, 1, 2, 5 வரை போடணும். சரிங்களா, இந்த நாலு ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் போலார் ஃபார்ம், தென் ஆட் 2k π, அப்ளை டி மாயர் தியரம், தென் புட் த வேல்யூ k = 0 up to n-1 கணக்குக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த ஒர்க் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபைண்ட் த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, லெட் இசட் is equal to 1/1/3. நல்லா கவனிங்க, ஸ்கொயர் ரூட்னா 1/2 போடுவோம். கியூப் ரூட் ஆஃப் வர்க்கமூலம் அப்படின்னா படி, ஒன்றின் முப்படி மூலம்னா 1/3, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா 1/3, ஸ்கொயர் ரூட்னா 1/2, அப்போ z = 1/3 எடுத்துக்கணும். சரிங்களா, எடுத்தாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னது, ரைட் இன் போலார் ஃபார்ம். அப்போ போலார் ஃபார்முக்கு இது ஒன்றை எழுதணும் அப்படின்னா எப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே எழுத முடியும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், போலார் ஃபார்முக்கு எழுதுறதுக்கு இப்போ cos 0 + i sin 0, cos 0 வேல்யூ வந்து என்னென்னு பாருங்கள் 1, sin 0 வேல்யூ என்னது 0 அப்படின்னா, 1 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே cos 0 + i sin 0 எழுதிக்கிடலாம் போலார் ஃபார்முக்கு. அந்த வழக்கமாக கண்டுபிடிச்சிட அந்த மெத்தட் படி தான் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிக்கலாம். அப்போ 1 இருந்துன்னா அது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, போலார் ஃபார்மில் cos 0 + i sin 0 to the power 1/3, ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா, ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அந்த ஸ்டெப்பில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், cos 0 1 sin 0 0, அப்போ cos 0 + i sin 0 = 1. இப்போ cos 0 ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சாச்சு, ரைட் இன் போலார் ஃபார்ம் எழுதியாச்சு. இப்போ 0 இருந்துச்சுன்னா இப்போ -1, அதே மாதிரி -1 எழுதலாம். இன்னும் 1-2 வேல்யூக்கு நம்மளால ஸ்ட்ரைட்டாகவே எழுத முடியும். அதே மாதிரி 1 cos 0 + i sin 0, அதே மாதிரி கணக்கு வரும்போது நான் சொல்கிறேன். அப்போ ரைட் இன் போலார் ஃபார்ம் ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப் பாருங்க, ஆட் 2k π டு த ஆர்குமெண்ட், வீச்சுடன் 2k π கூட்டுங்க. வீச்சுங்கிறது என்னது, இதுதான் 0, இந்த 0 இருக்குது பார்த்தீங்களா, இது கூட என்ன செய்யணும், 2k π ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் cos 0 + 2k π cos 2k π ஸ்ட்ரைட்டாகவே எழுதிக்கிடலாம். i sin 0 + 2k π 2k π தான், அதனால் i sin 2k π ஸ்ட்ரைட்டாக நம்மளால எழுத முடியும் டு த பவர் 1/3. சரிங்களா,
அப்போ செகண்ட் ஸ்டெப்பை நான் முடிச்சிட்டேன். ரைட் ஹேண்ட் போலார் ஃபார்ம் ஓகே. தென் ஆட் டூ கே பை, ஜீரோ ப்ளஸ் டூ கே பை இஸ் ஈக்வல் டு டூ கே பை. செகண்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. தேர்ட் ஸ்டெப்பை பாருங்கள், அப்ளை டிமாயுவர் தியரம். அப்போ காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா டு த பவர் என்ன இருந்துச்சுன்னா, காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா டு த பவர் என் இஸ் ஈக்வல் டு காஸ் என் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் டீட்டான்னு நம்மளால் எழுத முடியும். பவரில் இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வீச்சுக்கு முன்னாடி வச்சு பெருக்கிறணும். அப்படின்னா இதை எப்படி மாறிடும் அப்படின்னா, காஸ் டூ கே பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை பை த்ரீ. கேக்கு வேல்யூ எப்படி போடணும், என் த்ரூட் ஆஃப் யூனிட்னா அப்டு என் மைனஸ் ஒன், கியூப் ரூட் ஆஃப் யூனிட்னா ஜீரோ ஒன் டூ ஒன்னை கழிச்சுக்கிடணும். ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ வரும். சிக்ஸ்த் ரூட் ஆஃப் யூனிட் ஜீரோ அப் டு ஃபைவ்னு எழுதணும். நம்ம டோட்டலாக த்ரீ ரூட்ஸ் கிடச்சிடும். கேக் பேலாக ஜீரோ போட்டிங்கன்னா விக்கெட் த ஃபஸ்ட் ரூட், கேக் பேலாக ஒன்று போட்டிங்கன்னா செகண்ட் ரூட், கேக் பேலாக த்ரீ டூ போட்டிங்கன்னா தேர்ட் ரூட் கிடச்சிரும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்னா மூன்று தீர்வுகள் நமக்கு கிடைத்துவிடும். இசட் இஸ் ஈக்வல் டு காஸ் டூ கே பை ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை பை த்ரீன்னு கிடச்சிருக்கு. இப்போ கேக்கு பதில ஜீரோ கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் வேல்யூ கிடச்சிரும், ஃபஸ்ட் ரூட் கிடச்சிரும். சரிங்களா, கேக்கு பேலாக ஜீரோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், காஸ் ஜீரோ. கேக்கு பேலாக ஜீரோ கொடுத்துட்டிங்கன்னா ஜீரோ பை த்ரீ இஸ் ஈக்வல் ஜீரோ, ஐ சைன் ஜீரோன்னு கிடச்சிரும். காஸ் ஜீரோக்கு வேல்யூ ஒன்று, சைன் ஜீரோக்கு வேல்யூ ஜீரோ, ஆக மொத்தம் ஒன்றுங்கிற ஆன்சரே கிடச்சிரும். கேக்கு பதிலாக ஒன்று கொடுத்தீங்கன்னா நம்மளால் செகண்ட் வேல்யூ எழுத முடியும். இரண்டாவது மதிப்பு இஸ் ஈக்வல் டு கேக்கு வேலை ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா காஸ் டூ பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் டூ பை பை த்ரீ. இப்போ காஸ் டூ டூ பைனா என்ன ஆயிரும் பாருங்கள், ரெண்டு இன்று பை இஸ் ஈக்வல் டு ஒன் எயிட்டி பை த்ரீ, இதை கட் பண்ணிட்டீங்கன்னா சிக்ஸ்டி, தட் இஸ் ஈக்வல் டு ஒன் டுவெண்ட்டியாக மாறிடும். காஸ் ஒன் டுவெண்ட்டி டிகிரி ப்ளஸ் ஐ சைன் ஒன் டுவெண்ட்டி டிகிரி. இப்போ காஸ் ஒன் டுவெண்ட்டிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும், சைன் ஒன் டுவெண்ட்டிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். காஸ் ஒன் டுவெண்ட்டி சைன் ஒன் ஒன் டுவெண்ட்டி எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கணும், நீங்கள் ப்ளஸ் ஒன்ல படிச்சுட்டீங்க பாருங்க. காஸ் ஒன் டுவெண்ட்டி இது ஆல் சில்வர் டீ காப்ஸ்னு எழுதிக்கணும். ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் பாசிட்டிவ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், சைன் அண்ட் கொசைன் ஆர் பாசிட்டிவ் இன் த செகண்ட், டான் காட்டும் டான் குவாட்ரன்ட்ல பாசிட்டிவ், காஸ் அண்ட் சீக்கன்ட் பாசிட்டிவ் இன் த ஃபோர்த் குவாட்ரன்ட். அப்போ காஸ் ஒன் டுவெண்ட்டி ஜீரோ டிகிரி, நைன்டி டிகிரி, இது ஒன் எயிட்டி, டூ செவன்டி, இது ஃபுல் ரொட்டேஷன், தட் இஸ் ஈக்வல் டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி. அப்போ காஸ் ஒன் டுவெண்ட்டி எப்படி எழுத முடியுங்க பாருங்களேன். காஸ் ஒன் டுவெண்ட்டி டிகிரி இஸ் ஈக்வல் டு நைன்டி ப்ளஸ்லேயும் எழுதலாம், ஒன் எயிட்டிலையும் எழுதலாம். நீங்கள் ஒன் எயிட்டி வச்சு எழுதுங்க, அப்போ தான் அந்த ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ மாற்றலாம். காஸ்லேயும் வச்சு நம்மளால் கணக்கு செய்ய முடியும். ஒன் எயிட்டி மைனஸ் சிக்ஸ்டின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் சிக்ஸ்டி அப்படின்னா இங்கே பாருங்கள், காஸ் ஒன் எயிட்டி மைனஸ் சிக்ஸ்டி, காஸ் ஒன் எயிட்டி இஸ் ஈக்குவல் டு எந்த குவாட்ரண்ட்டில் வந்துடுது அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடுது. காசை சைனாக மாற்றக்கூடாது, ஒன் எயிட்டிக்கும் த்ரீ சிக்ஸ்டிக்கும் நைன்ட்டிக்கும் டூ செவன்ட்டிக்கும் மாற்றணும். அப்போ காஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து நெகட்டிவ், அதனால் மைனஸ் காஸ் சிக்ஸ்டி டிகிரின்னு மாறிடும், மைனஸ் சிக்ஸ்டி ஆயிடுச்சு. இப்போ காஸ் சிக்ஸ்டிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது நீங்கள் டென்த்தில் படிச்சிருப்பீங்க, அந்த டேபிளை எழுத பாருங்க. டீட்டா வந்து சைன் டீட்டா காஸ் டீட்டா மட்டும் எழுதுறேன், ஜீரோ டிகிரி, தேர்ட்டி டிகிரி, ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி, சிக்ஸ்டி டிகிரி, நைன்டி டிகிரி, ஜீரோ, ஒன் பை ஃபோர், ஒன் பை டூ, த்ரீ பை ஃபோர், ஒன்றுன்னு எழுதிக்கணும், ஸ்கொயர் ரூட் எடுங்க, ஜீரோ, ஒன் பை டூ, ஒன் பை ரூட் டூ, ரூட் த்ரீ பை டூ, ஒன், அப்படி ரிவர்ஸ் எழுதிடுங்க, ஒன் ரூட் த்ரீ பை டூ, ஒன் பை ரூட் டூ, ஒன் பை டூ, ஜீரோ. இப்போ அங்கே வாங்க, காஸ் சிக்ஸ்டி டிகிரி, காஸ் சிக்ஸ்டி டிகிரிக்கு வேல்யூ எவ்வளவு, ஒன் பை டூ, அப்போ மைனஸ் ஒன் பை டூன்னு கிடைச்சோம். சரிங்களா, அப்போ காஸ் ஒன் டுவெண்ட்டிக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு பாருங்கள், காஸ் ஒன் டுவெண்ட்டி இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ். இப்போ சைன் ஒன் டுவெண்ட்டிக்கு அதே மாதிரி வேல்யூ கண்டுபிடிக்கணும், காஸ் ஒன் டுவெண்ட்டிக்கு வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி சைன் ஒன் டுவெண்ட்டி டிகிரி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். சைன் ஒன் டுவெண்ட்டி டிகிரி இஸ் ஈக்வல் டு சைன் ஒன் எயிட்டி மைனஸ் சிக்ஸ்டின்னு எழுதிக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாருங்கள், சைன்ங்கிறது என்னது, பாசிட்டிவ், அதனால் பாசிட்டிவாக போட்டுக்கணும், ஸ்ட்ரைட்டாகவே சைன் சிக்ஸ்டின்னு எழுதணும். இப்போ சைன் சிக்ஸ்டிக்கு
இந்த இந்த டேபிளை பாருங்கள் சைன் 60 ரூட் 3 பை 2 அப்போ சைன் 120 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 36 ஐ இன்று ரூட் 3 பை 2 சரிங்களா அப்போ 2π/3 120 மாறிடுது காஸ் 120 சைன் 120 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அடுத்து கேக்கு பேலாக 2 போட்டு அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் கேஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்கணும் கேக்கு பேலாக 2 கொடுத்தா இசட் என்ன மாறிடும் பாருங்கள் காஸ் 4π/3 ரெண்டு போட்டிங்கன்னா 2 4 ப்ளஸ் ஐ சைன் 4π/3 இப்போ 4π என்ன ஆயிரும் பாருங்க 4 × 180/3 கட் பண்ணியாச்சு நான் 60 பெருக்கிட்டிங்கன்னா காஸ் 240 240 ப்ளஸ் ஐ சைன் 240 இப்போ சைன் காஸ் 240 வேல்யூ கண்டுபிடிக்கணும் காஸ் 240 வாங்க இது எப்படி எழுதலாம் காஸ் 180 வச்சு எழுதணும் காஸ் 180 ப்ளஸ் 60 180 ப்ளஸ் 60 240 தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடுது தேர்ட் குவாட்ரண்ட்ல காஸ் வந்து என்னது நெகட்டிவ் காஸ் 60 போட்டுக்கணும் காஸ் 60 ஏற்கனவே வேல்யூ பார்த்துருக்கோங்க பாருங்கள் 1/2 -1/2 -1/2 கிடச்சிட்டு இப்போ சைன் 240 வேல்யூ கண்டுபிடிக்கணும் சைன் 240 சைன் 180 ப்ளஸ் 60 அப்போ சைன் 180 ப்ளஸ் 60 180 ப்ளஸ் வந்துடுது ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு மூவ் ஆயிரும் தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் தான் பாசிட்டிவ் ஸோ இது மைனஸ் தான் மைனஸ் சைன் 60 எழுதணும் சைன் 60 வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னா √3/2 அப்போ மைனஸ் √3/2 மைனஸ் ஐ என்று √3/2 தற்போர் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஒன்றின் உப்படி மூலம் என்பது 1 அப்புறம் ஒமை அடுத்தது வந்து வேல்யூ என்ன கிடச்சிக்கு பாருங்கள் -1/2 ப்ளஸ் ஐ √3/2 கிடச்சிரும் கேக்கு பேலாக 1 கொடுத்தீங்கன்னா கேக்கு பேலாக 2 கொடுத்தீங்கன்னா -1/2 மைனஸ் ஐ √3/2 கிடச்சிடும் இதை தான் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா இதை 1 வச்சுக்கிட்டு லெட் ஸ்ட்ரிக் -1/2 ப்ளஸ் ஐ √3/2 வேல்யூ வந்து ஒமேகான்னு எடுத்துக்கிட்டோம் இதுக்கு வேல்யூ வந்து ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம் சரிங்களா அப்போ ஒமேகா 1 ω ω² ஆர் கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஏன்னா கணக்கு செய்யும்போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஒமேகான்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேல்யூ எங்கேயாவது வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டு நம்மளால கணக்கு செய்ய முடியும் அதில் இந்த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியாக 1 இதை ஒமேகான்னு எடுத்தாச்சுன்னா ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா -1/2 மைனஸ் ஐ √3/2 நமக்கு கிடச்சிடும் அப்போ இதை வந்து 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டு நம்மளால எழுத முடியும் கணக்குகளை செய்ய வேண்டும்